எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, பாண்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய வீடியோ நான் போட்டிருந்தேன், ஆனால் இந்த வீடியோ எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த நம்ம அடுத்த பண்ண போகிறதுக்கு இப்போ கரெக்டாக செயல்படுறோமா. இப்போ நான் வந்து இது ஆகணும்னு நான் நினச்சிருக்கேன்னா, அந்த வேலையை நம்ம முழுமையை நம்ம வந்து செயல்படுத்துகிறோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யா ஒரு விஷயம் பண்ணோம்னா, இப்போ ஒரு வண்டி ஓட்டி பழகணும்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு வண்டி ஓட்டி பழகணும்னா நம்ம என்ன பண்ணணும், வண்டி ஓட்டி பழகணும்னு நினச்சி வண்டியில் உட்காந்து பண்ணால் தான் பண்ண முடியும். நம்ம வண்டி ஓட்டாமையோ வண்டி ஓட்டணும்னு நினச்சி பழகணும்னு நினச்சா முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சரியா, சும்மா வந்து கேமிங் வேணால் வண்டி ஓட்டி நல்லா பழகலாம், செல்ல அது மாதிரி தான் வாழ்க்கை. ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம அடையணும், ஒரு இலக்கை அடையணும்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு முன்னாடி 1000 கஷ்டங்கள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் கடந்து நான் எளிமையாக சொல்லிட்டு போயிடுவேன். 1000 பிரச்சனைகள், 1000 கஷ்டங்கள் சொல்லி எளிமையாக சித்தில் ஒரு வார்த்தையில் நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அது எவ்வளோ கஷ்டம் வரும்னு சொல்லி அந்த கஷ்டத்தில் அந்த இடத்துல இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வரும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஒரு நாள் நான் படுற துன்பங்கள், ஒரு நாள் நான் படுற கவலைகள், வீட்டு கஷ்டம் எல்லாத்தையும் என்னால் வந்து ஒரு வார்த்தையில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி உங்கள் இதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் இடத்துல நான் இல்லை, என் இடத்துல எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதனை படுறேன், அடுத்த கட்ட அடுத்த நாள் எப்படி போகுமோன்ற ஒரு நினப்பு எனக்குள்ளே இருக்கும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சரிங்களா, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெவல் நம்ம லெவல் என்ன, அந்த லெவலுக்கு நம்ம எப்படி போக போகிறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு இதாகவே சொல்கிறேனே, இப்போ வாழ்க்கையில் ஒரு சிங்கம் இருக்குது, சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு மான் இருக்குது, மான் தெரிஞ்சிருது சிங்கத்துக்கு. அப்போ அந்த மானை வந்து சிங்கம் விரட்டி போகுது, அந்த சிங்கத்துக்கு மனசுக்குள்ள என்ன ஓடுனா, நான் எப்படின்னாலும் அந்த இறையை பிடிச்சிடணும், அதை சாப்பிட்றணும்னு நினச்சதா அது ஓடும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி தான் அந்த மானுக்கு இருக்கும் உயிர் பயத்தில், அந்த மான் என்னையே நான் பாதுகாத்துக்கணும், நம்ம விட்டுட்டோம்னா நம்ம முடிஞ்சு, நம்ம சோழி முடிஞ்சுன்னு அதுக்கு தெரியும். அதனால அது எவ்வளோ முடியுதோ தன்னால் முடிஞ்ச அனைத்து சக்திகளையும் அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்து அது லாஸ்ட் எந்த முடியும் போராடி தப்பிச்சு போன்ற ஒரே முடிவில் மட்டும்தான் அது செயல்பட்டு ஓடும். அவ்வளவு திறமையாக ஓடுறது நம்ம பார்த்துருக்கோமா என்னன்னு தெரியல. சரியா, நிறைய பேர் அதை வீடியோ மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், ஆனால் அதை போய் பாருங்கள். அந்த முயற்சி அந்த இதை வந்து எப்படின்னாலும் நம்ம தப்பிச்சிடணுன்ற ஒரே நோக்கம்தான் ஓடும். நம்ம எப்படின்னாலும் அந்த சிங்கத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிடணுன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. வயசு போயிட்டு இருக்கு, நான் சொல்கிற விஷயம் இதுதான், வயசு போயிட்டு இருக்கு. இந்த வயசு முடிஞ்சிச்சுன்னா நீ எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறியோ அந்த இலக்குக்குள்ளே வர முடியாது. புரியுதா, நல்லா புரிஞ்சுக்க. இந்த வயசு முடிஞ்சிச்சுன்னா நீ மாட்டிக்கிட்டேனா சிங்கத்துக்கிட்ட, அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு. அது மாதிரி இந்த வயசுக்கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னா நீ நினைச்ச கனவு நினைச்ச வேலையை வந்து அடைய முடியாது. சரியா, இதுதான் இலக்குன்னு நினைச்சு நீ மனசுல நிர்ணயிச்சு வச்சிருக்க ஒரு இலக்கை, அந்த இலக்கை நீ அடையணும்னா நீ உனக்குள்ள நான் என்ன பண்றேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் இலக்குக்காக வேண்டி நான் எந்த லெவல்ல முயற்சி பண்ணி என்னையே நான் பயிற்சி பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன்றது ரொம்ப 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 முக்கியம். சரியா, நான் ஒரு வார்த்தையில முயற்சி பண்ணேன், பயிற்சி பண்ணேன், அது பண்ணு இது பண்ணு நான் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா நான் திரும்பி திரும்பி இந்த வார்த்தையை சொல்றது, உன் மால் மனதுல நான் என்ன பண்றேன்னு ஒரு நாள் இந்த வீடியோ பார்த்தேன்னா யோசி. சரியா, ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் உனக்காக வேண்டி யோசி, நான் எனக்காக வேண்டி யோசிக்காத. சரியா, உனக்காக வேண்டி யோசி. சரியா, இப்படி இதை இப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள நீ யோசி. அப்படி நீ உனக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா நகருவ. சரியா, ஒரு உயிர் பயம் வரும்போதுதான் அந்த மானினோட அருமை வந்து எல்லாத்துக்கும், அந்த மானுக்கோட எல்லாமே அதுக்கு தெரியும். சரியா, நான் சாக போறேன், மாட்டிக்கிட்டா சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா நான் செத்துடுவேன்ற தெரிஞ்ச ஒரு காரணத்தினாலதான் அந்த பயத்துல எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடும். அது மாதிரி உன் இலக்கு என் வயசுக்கு வந்து இவ்வளவு ஆள் போது இது முடிஞ்சா என்னால வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு இடத்துல இருக்கேன்னா அந்த இடத்துக்காகண்டி நீ எப்படி போராடணும், எப்படி ஓடணும்ன்றது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சரியா,
வாழ்க்கைய தீர்மானிக்கிற எல்லா இதுவும் உன் கையில தான் இருக்கு. நீ செயல்படுத்துறதா நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். அப்படி நாளைக்கு நாளைக்குன்னு பாத்துக்கிட்டா நாளைக்குதான் எல்லாமே போயிடும். சரியா? நான் எத்தனை பேரு வந்து உங்களுக்காண்டி இந்த செலெக்ஷன் போது மட்டும் அந்த ஆர்மி வெறி ஆர்மி போலீஸ் போலீஸ்க்கு எதுனாலும் அப்பப்ப மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு துணிக்கும் அந்த கலைக்கு பழைக்கிற கால மாதிரி அப்பப்ப மட்டும்தான் அந்த நினைப்பு வரும். சரியா? எப்பயுமே அந்த நினைப்பு இருக்கணும் தம்பி. அப்பதான் அந்த விஷயத்துல வெற்றி அடைய முடியும். சரியா? வெற்றி தோல்வின்றது இப்போ ஒரு நாளைக்கு போகும், ஆனா இருந்தாலும் வெற்றி அடையிறதுன்ற ஒரு வெற்றி அடைஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலும் அடைய முடியும். அந்த நம்பிக்கை வந்து அடையாம பாத்துக்கிறோம், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரியா? வெற்றி அடைஞ்சிரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்க வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனா அந்த வெற்றி அடைஞ்சிரும் அடைஞ்சிரும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், இதோட விற்குமா, இத அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவோமா, எல்லாமே உன் கையில தான். இந்த மாதிரி இந்த உலகத்துல இப்ப இருக்கிற உலகத்துல யாருமே யாருக்குமே ஓடி அந்த உலகம் எல்லாமே தனிமையாயிருச்சு. அதனால உன்னையே நீயேவும் புத்திமதி சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முயற்சியை பண்ணு, பயிற்சியை பண்ணு. விட்டுறாத வாழ்க்கை வாழ்க்கை உங்ககிட்டதான. அந்த பின்பே வாழ்க்கையை நான் திரும்பி திரும்பி சொல்றேன், உன் வாழ்க்கை உங்ககிட்டதான் இருக்கு. வாழ்க்கையை விட்டுறாத பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ஆயிருக்கலாமோ, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணா ஆயிருக்கலாமோ, அந்த ஒரு நேரம் போகக்கூடாது. ஒரு தேர்வு எழுதுறேன், தேர்வு எழுதிட்டு 75 மார்க் எடுத்தா பாஸ்னு ஒரு கணிப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சொல்றேன், 75 மார்க் எடுத்தா பாஸ் இருக்கு. 73 எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ உனக்கு என்ன தோணும்? அடுத்த வருஷம் முதலிருந்து நான் வந்து படிச்சு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிச்சு அதுக்கு நான் ரொம்ப நைட்டு பகல உடைச்சு திரும்பி அந்த 75 மார்க் நான் எடுக்கிறது கஷ்டப்படுறதை விட நீ இப்ப பண்ண பாத்தியா, அதை இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் தயம் ஒதுக்கி உனக்கான நேரத்தை நீ ஒதுக்கி நல்லா தெளிவா பண்ணியிருந்தேன்னா அந்த 75 மார்க்கை நீ கடந்து போயிருப்ப, அடுத்த லெவலுக்கு நீ போயிருப்ப. சரியா? இப்ப நான் இந்த இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப பண்ற செயலை திரும்பி பண்ண கூடாதுன்னு ஒரு மையத்துல பண்ணு. சரியா? கண்டிப்பா படிக்கிறோமா, அந்த படிச்சு முடிச்சுட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தான்னு ஒரு நம்பிக்கையோட படி. சரியா? கண்டிப்பா வெற்றி பெறுறா. வெற்றி பெற எல்லா பேருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். சரியா? தூக்கி விட முடியாது, ஏன்னா தூக்கி விடுற இடத்துல நான் இல்லை. சரியா? அது மாதிரிதான் என் வாழ்க்கை ஓடிக்கு வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருக்கு தம்பி. சரியா? நாள் வந்து கடந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோன்றத உனக்குள்ள நீ சிந்திச்சுக்கோ. சரியா? எப்பனாலும் நான் வெற்றி அடைவேன்ற ஒரு நம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓடிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, மைண்டும் நம்ம கிட்ட இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எந்த ஒரு இதுலயும் அலைபாயுதே கண்ணானே அப்படி எதுலயும் அலைபாய விடாத ஒரு வாழ்க்கை. சரியா? அப்படியே அலைவாழ்ந்துட்டே போயிடும். சரியா? வாழ்க தமிழ்.